இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஓகே, கோர்ட்ல வாய் தானே வெல்றதே. ஹலோ. ஆமா, எல்லாரும் அவரை சாஸ்திரியார் சாஸ்திரியார்ன்றாங்களே, அவரோட முழு பேர் தான் என்னையா? மீனாட்சி சுந்தர சாஸ்திரியார். ஆமா, ஒரு பையில பிளாஸ்க் வச்சிருக்காரு, ஒரு பையில கேஸ் ஃபைல் எல்லாம் வச்சிருக்காரு, ஒரு பையில பேப்பர் பேனாவெல்லாம் வச்சிருக்காரு, இன்னொரு பைய திறக்கவே மாட்டேங்கிறாரு. என்னதான் வச்சிருப்பாரு? வைமே வில்லும் வைமே வில்லும் ஏட்டில் எழுதிய பழமொழி.
கால் வழங்காம போய் கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆகிறது. என்ன அதை நினைச்சு ஃபீல் பண்ணுமா? ஆனா நேக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்ல. ஏன் தெரியுமோ, லோகத்துல பகவான் எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்காரு, ஆனா இதுவரைக்கும் ஒரு வக்கீலுக்கு ஆத்துக்காரி அவதாரம் எடுத்ததில்ல. பகவானே பக்கத்துல இருக்கும்போது நீங்க கால் மட்டும் இல்ல, கையும் சேர்ந்து வரல. பகவான் முன்னாடி அபசகுணமா பேசக்கூடாது, பகவான் அடிச்சிடுவான். ஆமாமா, அதுவும் இது நம்மூர் பகவான் இல்ல, பம்பாய் பகவான் ஆச்சே. பம்பாய் மாமி என்ன? நான் பம்பாயில பிறந்த வாசம் தான், அதுக்காக யூ நோ மை நேம் இஸ் பார்வதி. தட் ஐ நோ மை ஸ்வீட் ஆத்துக்காரி. ஆமா, நம்ம பொண்ணு ஜானகி எங்க? அவ என்ன பம்பாய்க்கா போயிருக்கா? வணக்கம் போல பரதநாட்டியம் கிளாஸுக்கு தான் போயிருக்கா. அப்ப சரி. ஐயோ விடுங்கண்ணா. ஐயோ, வழக்கம் போல பொண்ணு பார்க்க வர, நேக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நேக்கு மாப்பிள்ளையா வர்ற பையன் புத்திசாலியா இல்லையாங்கிறது நேக்கு முக்கியம் இல்லை, பணக்காரனா இல்லையாங்கிறது நேக்கு முக்கியம் இல்லை, பிராமணனா இல்லையா அதான் நேக்கு ரொம்ப முக்கியம். நீங்க பிராமணாலா இருக்கிறதோட பக்கத்து விடாம இருக்கல, அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜெயிச்சுட்டேன். பட் யூ நோ ஒன் திங், நான் ஆச்சாரமான பிராமணன். நாங்க மட்டும் என்ன அனாச்சாரமான பிராமணன், ஆச்சாரமான பிராமணன் தான். பொண்ணு பொண்ண நல்லா பாத்துக்கோ, தோப்பனார குறை சொல்லப்படாது. சரி சரி. பொண்ணு கையில என்ன கேக்கு வயசு? கேக்கா நேக்கு ரொம்ப பிடிக்கும். நேக்குண்ணா அவன்தான் ஆச்சாரமான பிராமணன், நீ அரகுர பிராமணன். சோ யூ கெட் அப் அட் காட். மூச்சுக்கு 300 தடவை பிராமன் பிராமன் சொல்லிட்டு இருக்காரே. ஓய் மீனாச்சி, நீ உட்கார்ந்து இருக்கிறே சக்கரனா இருக்காளி, அது செஞ்சவன் பிராமணா? உன் ஆத்துக்காரர் கட்டின்னு இருக்காரு பட்டு புடவை, அது நெஞ்சவன் பிராமணா? அவ்வளவு ஏன் உன் ஆத்துக்கார கழுத்துல, என் ஆத்துக்கார கழுத்துல தொங்கிட்டு இருக்கே தாலி, அத கட்ட நீயும் நானும் தாயா பிராமன், அதை செஞ்சவன் பிராமன் இல்ல. வட இத பார், உன்ன மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறதுனாலதா என்ன மாதிரி ஆளுகளுக்கு கெட்ட பேர் வர்றது. ஏன்னா மத்தவாளுக்கு துரோகம் பண்ணாம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும், அதுதான் முக்கியம். அது விட்டுட்டு இந்த காலத்திலயும் போய் ஆச்சாரம் அனுஷ்டானம் பேசிட்டு, நான் மட்டும் அதெல்லாம் பாக்குறா? எந்த கவுண்டர் ஆகுது, எந்த செட்டியார் ஆகுது, எந்த முதலியார் ஆகுது, எந்த நாய்க்கர் ஆகுது, எந்த தேவர் ஆகுது, அவனை விட தாழ்ந்த ஜாதியில போய் பொண்ணு எடுப்பானா? ஒருவேளை சோறு வாங்கி சாப்பிடுவானா? அவ்வளவு அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் ஜலமாவது வாங்கி குடிப்பானா? அது சில பேர் பண்ணுவானா? நாட் தட் பாயிண்ட். சில பேர் அப்போ பல பேர் அப்படி செய்ய மாட்டா, அதானே அந்த பல பேரில் நானும் ஒருவன். நேக்கு நான் யாருங்கிறதா முக்கியம், நான் தான் முக்கியம். நான் 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 சும்மா நான் 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 பிரிச்சு பேசாதீங்கன்னா, நான் நான் சொல்லிட்டு இருந்தா யாரும் நம்மளோட ஒட்ட மாட்டான். அவ்வளவு ஏ, நான் நான் சொல்றச்ச நம்மளோட உதறு கூட ஒட்டுறதில்ல. நாம் நாம் சொல்லி பாருங்க, ஓதடும் ஒட்டும். நானா பேசுறேன், வெரி குட். ஆமா, நீ ஏன் மடிசார் புடவை கட்டின்னு இருக்க? ஒருவேளை நடக்காது, நடக்காது, நடக்கவும் கூடாது. ஒருவேளை நடந்துடுத்துனா? என்னடா சொல்ற, நம்ம ஜானை யாரையா காதலிச்சு கலப்பு திருமணம் செஞ்சுட்டா? இரண்டு கொலைகள், ஒரு தற்கொலை. என் பொண்ணையும் எவன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறானோ அந்த அபிஷ்டமையும் கொலை பண்ணிட்டோ, நான் தற்கொலை செய்து கொள்வேன். மேடம் சத்து நெழுங்க, நேத்து நான் தான் உங்களை பொண்ணு பார்க்க வந்தேன். தெரியும், அந்த கேக்ல முட்டை கலந்த விஷயம் நேக்கு தெரியாது, அதான் தெரியாம சாப்பிட்டேன். தெரிஞ்சு சாப்பிட்டிருந்தாலும் நேக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க பிராமணாலா இல்லையாங்கிறது கூட முக்கியம் இல்ல. எஸ் கரெக்ட்,
படிப்பு அறிவு இதெல்லாம் தானே முக்கியமா நினைக்கிறேன். நான் எம்ஏபி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன். நேக்கு எல்லா மந்திரமும் தெரியும். டைப்ரைட்டிங் ஷார்ட்ட கூட பாஸ் பண்ணிருக்கேன். எல்லாம் ஓகே. உங்க உடம்புல எங்கயாவது காயமோ தழும்போ இருக்கா? உங்களுக்கு ஃபைட் பண்ண தெரியுமோ? கராத்தே தெரியுமோ? கம்பு சுத்துவேளா? நான் என்ன ஆத்துக்காரனா வர போறேனா இல்ல அடியால வர போறேனா? பாட தெரியுமான்னு நீங்க கேக்குறச்ச, பல்ட்டி அடிக்க தெரியுமான்னு நாங்க கேட்கப்படாதா? சமைக்க தெரியுமான்னு நீங்க கேக்குறச்ச, சண்டை போட தெரியுமான்னு நாங்க கேட்கப்படாதா? அது என்ன லோகத்துல ஆம்பளைக்கு ஒரு ரைட், பொம்பளைக்கு ஒரு ரைட்? லோகம் ரொம்ப கெட்டு போச்சு. வெளிய தெருவுல போறச்ச யாராவது ஒரு பொறுக்கி கைய புடிச்சு இழுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்துல ஒரு பொம்மநாட்டிக்கு சரியான அடியால இருக்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை. சார் என்னையா உங்களை பார்க்க ஐஜி வந்திருக்கார் சார். என்னையா ஐஜி லோஜின் மந்திரி வீட்டு காலங்கத்துல வந்துருதா? இருக்கு சொல்லு அங்கேயே. சார் உங்களை பார்க்க கலெக்டர் வந்திருக்காரு. யோ ஐஜியே உட்கார சொல்லிட்டேன், அப்புறம் என்ன கலெக்டர் அப்படி திண்ணையில உட்கார சொல்லியா? சார் உங்களை பாக்குறதுக்கு பூ வந்திருக்கு. போனவையா வாயா பூவ? அது என்னைய பூவுன்னு பேரு? அது நம்ம பேர் கண்ணனுங்க தங்க. ஒரு பத்து வயசுல லெப்ட் சைடு கண்ணுல பூ விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் நம்மளை பூ விழுந்த கண்ணன் கூப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுவே சுருங்கிங்க பூன்னு ஆகி போச்சுங்க. அவன் எங்க குப்பை உள்ளையா இருக்கிறான். என்ன குப்பனா? ஏண்டா எங்க தலைவரே, எங்க அண்ணனே, எங்க உயிரே, எங்க தெய்வத்தை சிஎம்ஏ குப்புசாமின்னு புல் பேர் சொல்லி கூப்பிட்டது கிடையாது தெரியுமா? மரியாதையா மிஸ்டர் சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்புறம் நீ ஒரு ஜாலரா, நீ வந்து அவனே வணங்குறியாடா அப்புள்ள தெரியுமா? ஐயோ தங்க தங்க நம்மளை அடிச்சு போடாதீங்க, இதே தெய்வமே என்ன மன்னிச்சிருங்க. அம்மா பாவி பூவே, ராயா பூவே, என்ன கீழே சத்தம்? அது என்ன அர்த்தம்? அது அது வந்து தங்க நான் உள்ள வந்துட்டு இருந்தாங்க தங்க. அப்ப ஒரு கட்சிக்காரன் வந்துங்க குப்பன் உள்ளையாடா இருக்கிறான் அப்படின்னு கேக்குறானுங்க. அப்படியா? அதுக்கு வந்துங்க நான் என்ன சொன்னேன், எங்க தலைவரை, எங்க உயிரை, எங்க அண்ணனை, எங்க தெய்வத்தை சிஎம்ஏ குப்புசாமின்னு புல் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க, மரியாதையா மிஸ்டர் சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. நீ ஆஃப்டர் ஆல் ஒரு தொண்டை, நீ அவனை எவனு சொல்றியா அப்படின்னு கேட்டதுங்க ஓங்கி வாய் மேல அடிச்சு போட்டாங்க தங்க. நிறைய நத்தம் வந்ததுங்க தங்க. பாதி அவன் தொடச்சு தன் தலையில ஆக்கிட்டுங்க, நான் என்னமோ அவனை கீழே தள்ளி விட்டு அதுல மண்டை உடஞ்சு ரத்தம் வந்த மாதிரி ஆக்ட் பண்றானுங்க. நீங்க வேணா பாருங்க, இப்ப ஐயோ தலைவான் சவுண்ட் விட்டு உள்ள வருவான் பாருங்க. ஐயோ தலைவா, ரத்தம் தலைவா, ரத்தம். ஏ நிறுத்துடா, உன் தலையில இருந்து எப்படி ரத்தம் வருது எனக்கு தெரியுமடா. முதல்ல போடா வெளியில, இந்த நிமிஷத்தோட உன்னை கட்சியில இருந்து வளர்க்கற. போடா போடா குப்பா. ஏண்டா நீயே என்ன கட்சி விட்டு விளக்கிட்ட, அப்புறம் என்ன உனக்கு மரியாதை கொடுக்கணும்? போடா தலைவனா அவன. இங்க எது கூட ஆடிட்டு இருக்க? அவன் போயிட்டு வர, அவன் போயிட்டு போறான் நாயே. நீ வா உக்கர். அப்புறம் அந்த மேற்படி விஷயம் என்னாச்சு? 5 கோடி ஒரே பெட்டியில் வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த சக்கர ஆலை லைசன்ஸ் அவனுக்கு கொடுத்துடலாம். அப்புறம் அந்த மேற்படி விஷயம் என்னாச்சு? அதான் நைட் நீங்க அந்த இடத்துக்கு வந்துருங்க தங்க. சரி பிகாஸ் தங்க, செக்ஸ் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் தி லைஃப் தங்க. யார் சொன்னது? செக்ஸ் இஸ் எ லைஃப். இந்த மந்திரி பதவி, கவர்மெண்ட், ஜனங்க இதெல்லாம் சைடு தான். நான் எக்ஸசைஸ் பண்ண உனக்கே மணி வருது. பூசாரி மணி அடிச்சா பொம்பளைகளுக்கு சாமி வர்றது இல்லையா? ஏழை விவசாயிங்க ஏறு பிடிச்சா பண்ணையாருக்கு தொந்தி வர்றது இல்லையா? தொழிலாளிங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா முதலாளிங்க பென்ஸ் கார்ல போறது இல்லையா? யாரோ ஓட்டு போட்டா யாரோ சொத்து சுகம் வாங்குறது இல்லையா? அது மாதிரி தான்ப்பா இதுவும். என்ன கம்யூனிசமா? கம்யூனிசம் தான், கம்யூனிசம் தான்டா. இத தாண்டா பல பேர் மேடை ஏறி அடுக்கு மொழியில பேசுறாங்க, சில பேர் டெல்லிக்கு ஏரோப்ளைன்ல போய் ஜனநாயக சோசலிசம் பேசுறாங்க. எல்லா சினிமா ஹீரோக்களும் நெஞ்ச தட்டி கைய தூக்கி பாடுறானுங்க. இதுல என்ன ஒரு உண்மைனா இவனுக்கு யாருமே ஏழைங்க இல்ல. டேய் பாத்துறா கண்ணு பட்ட போதே. டைம் என்னது? 8:00 நினைக்கிறேன். டேய் பாத்துறா கண்ணு பட்ட போதே. டெல்லியில கொண்டு வந்து பாரு. வந்திருக்கும் பா. டேய் சொன்னா கேளுடா. அப்ப பொறுப்பட வேண்டியதானே? கண்ணு படுறதுக்கு முன்னா ஐயா. டேய் நாயா ஏண்டா கண்ணு குத்துற? நீ என்ன புச்சா?
சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறது தான் கீழே விழத்தான் செய்யும். மூஞ்சி வாயில ரத்தம் வரும். அப்பால எப்படி கத்துக்கிறது? அட நான் ஏன் அதெல்லாம் கத்துக்கிறவங்க வேண்டாம். வேடிக்கை பாக்குற எனக்கு என்ன வருது பாருப்பா. கண்ணை குத்தி போட்டு நக்கல் பண்றா. கொண்டு போய் மிதிப்பா. வெளியில இருந்துட்டு உள்ள வரும்போது கேட்க வேண்டிய கேள்விய உள்ள வந்துட்டு கேக்குறிய. நீ யார்? நேக்கு உடம்புல காயம் தழும்பெல்லாம் வேணும். எட்டிப்போ. இதோ பைத்தியக்கார உள்ள வந்து கடிச்சு வச்சிருவோம் போட்டுருக்கு. அதெல்லாம் இருந்தாதான் ஆம்பளையாமா என்ன கட்டிக்கு போறவ சொன்னா. அதுக்கேண்டா இங்க வந்த? ஏதாவது செவத்து தாண்டி சொம்ப திருடிட்டு போனீங்கன்னா உடம்புல வேணுங்கிற அளவுக்கு காயம் தழும்பெல்லாம் கிடைக்குமே. அது மட்டும் இல்ல, நான் தண்டால் பஸ் எல்லாம் எடுக்கணுமாமா, கம்பு கூட சுத்தணுமாமா. என்ன அந்த பொண்ணு சர்க்கஸ் கம்பில வேலை செய்யறாளா? டேய் ஐ உங்களுக்கு ஒரு கண்ணு நொல்லையா? நொல்லு பேசாதரா. கண்டா கண்ணாடிய பாக்கெட்ல வைடா. புறா தம்பிஷ ஒர்க் பண்ணு. ஈஸியா இருக்கிறது வித்தியாசமே தெரியலமா. மேல ஊத்திட்டேன். அடேங்கப்பா, எந்த கடையில நீ அரிசி வாங்குன? ஐயம்மா, ஏன்டா சிரிக்கிறீங்க? எனக்கு ரெண்டு கண்ணு தெரியாம இருக்கிறது எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? நாட்டுல நடக்கிற கன்றாவி கட்டவிட்டெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லையே. எனக்கு என்னமோ குருடனா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு எடிஷன். நான் தெரியாம தான் கேக்குறேன். ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹாலை விலைக்கு வாங்கி அதுக்குள்ள குடியிருக்கும் போது கண்ணு போனா ஃபீல் பண்ணலாம். இல்ல ஊட்டியில 1000 ஏக்கர் எஸ்டேட் இருந்து அதை பார்க்க முடியாம கண்ணு போனா ஃபீல் பண்ணலாம். இல்ல வாழ்க்கையில ஒரு மீனா மாதிரியோ ரோஜா மாதிரியோ உலக அழகி ஐஸ்வர்யா மாதிரியோ ஒருத்தி பொண்டாட்டியா இருந்து அப்ப கண்ணு போனா இவங்களை எல்லாம் பார்க்க முடியாம போச்சேன்னு ஃபீல் பண்ணலாம். தட் இஸ் ரீசன். ஏன்டா டே, இந்த ஒன்றேனா குடிசில குடியிருந்துட்டு இவங்க எல்லாம் பொண்டாட்டியா இருக்கும் போது இந்த கண்ணு இருந்தா என்ன, போனா என்ன? நிஜமாவே புதுசா தங்க. லேசா சுண்டு விரலால் தொட்டு பாருங்க, அப்பதான் தெரியும். இதுதான் கூட வச்சு கூடாது.
உனக்கு மச்சான். மதுவில் பழசு ருசியானது, மங்கையில் புதுசு சுகமானது. இங்க விட்டு அங்க தட்டில போய் பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு என்ன பிரயோஜனம்? நாங்களாம் ரொம்ப நல்ல பசங்க, கண்ணை மூடிக்கிறோம், ஒரே ஓட்டமா வந்து தாவணி எடுத்து போயிருங்க. பெட்டி கொண்டு வந்தா தான் உள்ள போய் மந்திரி பார்க்க முடியும். மேஜர் மட்டும் கொண்டு வந்தா அதை வச்சுட்டு நாக்கத்தான் வலிக்க முடியும். இது தெரியாம வெளியே லைன் கட்டி வந்திருக்கிறானுங்க மாடையனையா. எடிசன், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? மகஜர் கொடுக்க வந்த இடத்துல அதுவும் மந்திரி வீட்டுல பீடி எடுத்து வாயில வைக்கிறிய. எடியா பீடிய தம்மடி கூட நீங்க போர்டு போட்டிருக்கா, என் கையை என் வாயி என் காசு, நான் அப்படித்தான் அடிப்பேன். இந்த லுள் எல்லாம் பேசாத, நமக்கு காரியாகணும்.
மழையாலும் புயலாலும் பாதிக்கப்படாத மாதிரி நம்ம சேரி ஜனங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு மந்திரி கிட்ட மகஜர் கொடுக்க வந்திருக்கோம். ரொம்ப அடக்க ஒடுக்கமா நடந்துக்கணும், அதை மறந்துடாத. நான் மறந்துடலையா, மந்திரிக்கு தான் மறந்துடுறாங்க. இது எத்தனாவது மகஜர் தெரியுமா? 14வது மகஜர். நான் கூப்பிடுறேங்க, அடக்கம் அடக்கம் அடக்கம். மந்திரி பார்த்து மகஜர் கொடுக்கணும் சார். எங்கிட்ட கொடுத்துட்டு போங்க. ஓட்டு மந்திரிக்கு தானே போட்டோம். எடிஷன் பேசி கெடுத்துறாத. அதுக்காக ஒவ்வொருத்தரையும் மந்திரி தனித்தனியா பார்க்க முடியுமா என்ன? ஓட்டு கேட்கும் போது தனித்தனியா காலில் விழுந்தானே ஓட்டு கேட்டீங்க. எடிஷன் பேசி கெடுத்துறாத அண்ணா. இது ரொம்ப பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. கம்பீரியா, அவனுக்கு ஊழ குசும்பு கொஞ்சம் ஜாஸ்திங்கண்ணா. நீங்க மந்திரி கிட்ட சொல்லி எங்க ஏழை ஜனங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருங்கண்ணா. நீங்க சொன்னா நடக்குங்கண்ணா. நான் வரணுங்கண்ணா. யோ வாயா அண்ணா, நான் வரணுங்கண்ணா. 6 கோடிக்கு முடிச்சிடணும். ஆமாண்ணா. பாப்பா திருடாதே போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது. ஆஃப் பண்ணுப்பா. நிரந்தர போனம் கூட கிடையாது. எரிச்சா சாம்பலும் புரச்சா மண்ணும். தத்துவம் பேசாத, வந்த விஷயத்தை சொல்லு. அது அவசரமா நம்மளுக்கு பணம் வேணும். என்னது? அட்லீஸ்ட் 100,000 வேணும். அது அன்னைக்கே சொல்லிட்டேனப்பா, 10 காசு கூட தர முடியாதுன்னு. கொஞ்சம் பழசெல்லாம் நினைச்சு பாருங்க தங்க. எனக்கு பழசெல்லாம் நினைச்சு பார்க்க போர் அடிக்கும். நீ எவனா நினைச்சு பார்த்துட்டு ஒரு டம்ளர் காபி குடிச்சிட்டு போ. ஒரு ராத்திரி நம்ம கிட்ட தெய்வமே தெய்வமே பூங்கிற உங்க பேருக்கு தகுந்த ஆப்ல உங்க காலும் பூ மாதிரியே இருக்கு. காலம் கீழ் காக்கா பிடிக்கூடாது என்னடி மேல என்னடி வேணும்? தெய்வமே வரப்போற இடத்தது இல்ல குப்புசாமி என்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு சீட் வாங்கி கொடுங்க. இந்த இடத்தது இல்ல நான் நிக்கிறேங்க. இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் இடையில் ஒரு தேர்தல். முதல்ல இந்த இடைத்தேர்தல் நான் நிக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த இடைத்தேர்தல் நீ நிக்கிறது பத்தி குப்புசாமி எனக்கு பேசுவான். எக்ஸ்கியூஸ் மீ, ஆக்சுவலா என்ன இது? செத்து போன மானோட கொம்புசாமி இது. மணி வரப்பல ஏதாவது எக்ஸசைஸ் பண்ற மாதிரி நடி சாமி. ராம் ராம் ஹரே ராம். டேய் நிறுத்துடா. ஆட்டிய பள்ளியை தோக்க ஒரு நாயகனே.
குழந்தைகளாம் சூப்பரா இருக்கும் போல இருக்குதா. நமக்கு டீச்சர் தான் பிடிச்சது. போர் டேஸ்ட் பா. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். எத்தனை குழந்தைங்கம்மா படிக்குது? 120 பேருங்க. 120 குழந்தைங்க படிக்குதாம்மா. லேட் ஆகுதுங்க தங்க, மீட்டிங் போகணும், ரிப்பன் வெட்டணும். கத்திரிக்கோல் எல்லாம் பள்ளியாக கிடைக்க முடியாது. கத்திரிக்கோல் எங்கம்மா? உமா கத்திரிக்கோல் எங்கம்மா? ஜானகி கிட்ட இருக்கு டீச்சர். ஆமா ஜானகி, டீச்சர் சீக்கிரம் கொண்டு வாமா. எப்படிங்க நாட்டுல மிதக்கிற விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, அதையெல்லாம் விட்டு போட்டு கப்பல் எப்படி முதக்குது, கவர்மெண்ட் எப்படி முதக்குதுன்னு கேட்டு கத்திரிக்கோல் பார்ட்டி பத்தி என்ன நினைக்கிறேன்? ஐயோ தங்க, அது மீனாட்சி சுந்தர் சாத்தியார் பொண்ணு. தெரியும் யா, நான் என்ன இப்ப தள்ளிட்டு வரதுக்காக கேக்குறேன், முறைப்படி தாலி கட்டுறதுக்காக தான் கேக்குறேன். ஒரு கழுதிக்கு என்னங்க தங்க வயசு? ஏழு. ஏழு கழுதிக்கு? ஏழு ஒன்னு ஏழு, ஏழு நாற்பது. டேய், நீ எங்க வரேன்னு எனக்கு தெரியுது. ஏண்டா உனக்கு ஏழு கழுத வயசாச்சு, உனக்கு எது கல்யாணம்னு கேக்குற? இங்க வாரு பூவே, அவ்வளோ பெரிய அழகி, அவங்க அப்பனும் பெரிய அறிவாளி, நானும் பெரிய மந்திரி, நான் பண்றதோ பெரிய குல்மாலே, இந்த நாலு சேர்ந்து நிவைய என்னாக கும்தலை. நீக்கு இதெல்லாம் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. கம்பு சுத்துறது கஷ்டமா? அது அது கம்பு சுத்தலாங்க, அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நான் கொடுக்க கோலம் போடுறச்ச அம்மா என் கைய பிடிச்சு கத்து கொடுத்தா, அதே மாதிரிதான் நீங்களும். உங்களுக்கு ஒண்ணும் மனசுல விகல்பா இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அவனை கிடக்குறாங்க, அது பின்னாடி இருந்து இப்படி கொஞ்சம் திரும்புங்க. ஐயோ அண்ணே, என்னடா ஆம்பளைகளுக்கெல்லாம் கம்பு சுத்த எடிசன் எப்படி சொல்லி தருவாப்ல? ஏண்டா கம்பு கத்துக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? ரெண்டு மாசம். ஆறு மாசம் வரைக்கும் கம்பு கையில் தொடக்கூடாது, கண்டால் பசிக்கிட்டா எடுத்து சொன்னா இல்லையா? சொன்னா இல்லையாடா? குடிடா போடா தண்டா. ஐயோ அம்மா, இப்படி தாப்பா ஆம்பளைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பான்? ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், ரூல்ஸ் தான், ரூல்ஸ் தான். அவங்களையும் தண்டால் போட சொல்லுங்க. தண்டால் போட்டுருங்க. ஆஹா, நம்ம ஜிம் புண்ணிய பூமி ஆகிருச்சுப்பா. டேய், நீ தண்டால் போட்டு குப்புற விழுந்துடனே எடிசன் என்ன பண்ணா? அடிவகுத்துல கைய குத்தி ஹெல்ப் பண்ணா இருப்பா. எடிசன் அடிவகுத்துல கைய கொடு. ஆமா, ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், ரூல்ஸ் தான், ரூல்ஸ் தான். முதல்ல கைய தொட்டான், அப்புறம் அடி வயிற்றுக்குள்ள கைய விட்டான், அப்புறம் ஏதோ டக்கால்ட்டி பண்ணி நெஞ்ச தொட்டான். இனிமே ஜிம்மு ஜிம் கானா தாண்டா.
மனசு சொத்துமே குத்தால அருவியும் நிமர்ந்து நிற்குமே உனது ஆண்மையா கிண்ணர கந்தர்வ சித்த வித்யாதரை சதா ஸ்தூயமானம் மகாத்மானம் வந்தேகம் கணநாயகம். உள்ள போன ஒண்ணும் வில்லகமாயிராது. அதெல்லாம் ஒண்ணும் வராது. நான் நல்லா விசேஷத்தை உங்களை கூப்பிட்டு வந்தேன். தலை நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. எந்த நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா பாலம் படம் சிவாஜி கணேஷ் மாதிரியே. அப்புறம் உட்காருங்க சாமி. முதல்ல நீங்க உட்காருங்க சாமி. நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? டேய், காரியத்துக்கு எடுத்து போட போல இருக்குதா? யதார்த்தமா சொன்னங்க தங்க. நீ யதார்த்தமா பேசினாலே நக்கலா பேசுற மாதிரி தான் இருக்குது. மானாடு கேனாடு நீ டொனேஷன் கேட்க வந்தடா? கேட்கத்தானுங்க வந்தோம். ஆனா டொனேஷன் இல்லைங்க, உங்க பொண்ணு. தங்கம் தான் மந்திரி சபையில இளைய மந்திரி. அப்படி ஒண்ணு பெருசா வயசாகலீங்க. பிரச்சனை என்னன்னா, இப்போ நீங்க சட்டசபைக்கு போட்டியிட்டு ஜெயிச்சதால எம்எல்ஏ ஆயிருக்கேள், பாராளுமன்றத்துக்கு போட்டியிட்டு ஜெயிச்சிருந்தா எம்பி ஆயிருப்பேள், ஐபிஎஸ் பாஸ் பண்ணிருந்தா போலீஸ் அதிகாரி, ஐஏஎஸ் பாஸ் பண்ணிருந்தா கலெக்டர். ஆனா எவ்வளவுதான் படிச்சாலும் எந்த பதவிக்கு வந்தாலும் நீங்க ஒரு ஐயர் ஆக முடியுமோ? என் பாலிசி கொஞ்சம் ஓல்டு தான், பட் போல்ட். ஆனா நான் கொஞ்சம் போல்ட். சாமி, பாலிசிங்கிறது என்னங்க? பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ரூட். இப்ப நீங்க ஒரே பாலிசியோட 35 வருஷமா மேல் கோர்ட்டுக்கும் கீழ் கோர்ட்டுக்கும் நடையா நடந்து சாரி இந்த சைக்கிளை சுத்தி என்னத்த சம்பாரிச்சீங்க? ஏதோ இந்த வீடு, அப்புறம் டீ நேரில் கடைகட்டி வாடகை கொடுக்கறதா வரும்போது கார்ல பசங்க சொன்னாங்க. ஆனா நான் வந்துங்க 4 வருஷமா தான் மந்திரி ஆகிறேன். என்னோட சொத்தோட மதிப்பு ராத்திரி கணக்கு பார்க்கும்போது 69 கோடி. இன்னைக்கு ராத்திரி கணக்கு பார்த்தா தான் மீறி தெரியும். அதனால நீங்க உங்க பாலிசி மாத்திட்டு அப்படியே தட்ட மாத்திட்டீங்க. அதே இவர் தான் இப்படி விவரம் எல்லாம் உட்காந்துருக்காருன்னா நீங்களும் அப்படியே நின்று அப்படியே அப்படி பொடி நிறைய நடந்து வந்து தட்ட எடுத்துட்டு போங்க. மல்லியா, தட்ட எடுத்து கொடுக்கண்ணே. சாமி, தட்ட வாங்கி. நீங்க ஏன் எனக்கு மாமனார் ஆயிட்டீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச பசங்க அமெரிக்காவில் டாக்டரா இருக்காங்க, வந்து காலை பார்க்க சொல்லலாம். கால் நல்லா இருக்கீங்க. டெய்லி நான் ஃபுட்பால் விளையாடலாம். அத்தையும் என்ன கோல் கீப்பர் போட்டலாம்ங்க. வெளியே நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு மாட்டிருக்கும் பாத்திருப்பேளே. ஆனா எங்க ஆத்துல நாய்கள் எல்லாம் கிடையாது. ஓய், இருந்தாலும் ஏன் மாட்டிருக்கு தெரியுமோ? உங்களை மாதிரி கண்ட நாய்கள் எல்லாம் ஆத்துக்குள்ள நுழைஞ்சிடப்படாதுங்கிறதுக்காகத்தான். என் கால்களுக்கு பல வருஷமா உணர்ச்சிகள் கிடையாது. இந்த கால்கள் எதுக்கும் பயன்படாத நடத்துட்டு இன்னைக்கு பயன்பட்டுடும் போல இருக்கே. அடிச்சாலும் வலிக்காது.
கட்டிண்டால பலிக்காது. இந்த கத்தியால நானே என் காலை வெட்டுண்டோ நீங்களா வெட்டினேன். அதனால தற்காப்புக்காக உங்களை எல்லாம் சுட்டேன்னு சொல்லி சுட்டு போடுவா பாடுவார் ராஸ்கல்ஸ். என்னை யாரும் நினைச்சுட்டேன் கோபத்திலையும் கேரக்டரையும் வில்லாதி வில்ல. அவங்க அப்ப சாஸ்திரி இருக்கானே, அவன் ஓல்டு பழைய பஞ்சாங்க. ஆனா அவன் பொண்ணு இருக்குதே அது நியூ மாடர்ன் கேளு. இப்போ ஒரு மந்திரியை கல்யாணம் பண்ணிட்டு கொடி கட்டின காரில் போய் பெரிய பெரிய ஆபீஸர்களை கதவு திறந்து விட்டு நகைக்கடைக்கும் ஜவுளி கடைக்கும் போனா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாப்பால. நீ பர்சனலா அவளை பார்த்து பேசினீங்கன்னா சரி பண்ணி போடலாம். ஆனா நீ பேசுறதுல தான் இருக்க, நேக்கா பேசணும். ராமருக்கா ஆஞ்சநேய சீத்தை கிட்ட தூது போன ராமர் என்ன பண்ணாருங்க? என்ன பண்ணாரு? மோதிரத்தை கொடுத்துட்டாருலங்க. இந்த அது என்ன காலம், இது என்ன காலம்ங்க? நீங்க இந்த செயினை கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா கெத்தா இருக்கும். நீ மட்டும் அவளை சரி பண்ணு, திருச்சியில பாதி ஒன்பது எழுதி வைக்கிறேன். திருச்சி எப்படி தங்க நீங்க எனக்கு எழுதி வைக்க முடியும்? போன வாரம் வாங்கிட்டேன். ஐயோ இது பாரு பூவே, நான் அந்தமானுக்கு போயிட்டு அடுத்த மாசம் திரும்பி வரும்போது ஏர்போர்ட் கவர்மெண்ட் கார் வரக்கூடாது, எங்க மாமனார் கார் தான் வரணும். மாமனாரே வருவாரு, நீங்க அவர் மடியில உட்காந்துட்டாங்க சக்கர வண்டியிலேயே வீட்டுக்கு போலாம். ஹூ இஸ் எ நைஸ் பாய். இவங்க கிட்ட எல்லாம் இப்படி புடுங்கினாத்தான் உண்டு. இவன் என்ன உழைச்சா சம்பாதிச்சா, ஊழல் பண்ணி தான் சம்பாதிச்சா. இவன் இருக்கிற அளவுக்கு அவளை போய் பொண்ணு பாக்குறேன் பாரு. மணி, நான் கொஞ்சம் கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அப்பா நான் டான்ஸ் ஸ்கூல் போயிட்டு வரேன். அம்பேத்கர் நகர் மக்களோட அன்புக்கு தலை வணங்குவேன், அவங்க வார்த்தைக்கு தான் கட்டுப்படுவேன். சொல்ல முடியாதுப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை பார்த்து பயந்தாலும் பயந்துக்குவேன். எப்பேற்பட்ட தைரியசாலியா இருந்தாலும் பொண்டாட்டி பார்த்து பயந்தான. எல்லாரும் புறப்படும், மந்திரி பார்க்க போலாம்.
பொண்ணுக்கு. அப்படி போய் ஓரமா அடிச்சு விடுறா. டேய் நிறுத்துடா. அத பாதியில் நிறுத்த முடியாதுங்க, ஃபுல்லா போனதுக்கு அப்புறம் தான் நிக்கேன். டேய் வீட்டுக்குள்ள வந்து அசிங்கமானது இல்லாம கிண்டல. கிண்டல் இல்லம்மா, எங்களை பார்த்தா தான் உங்களுக்கு கிண்டலா தெரியுது. வருஷா வருஷம் மழையும் வருது, வருஷா வருஷம் புயலும் அடிக்குது, வருஷா வருஷம் குடிசையும் பாதிக்குது, வருஷா வருஷம் ஹெலிகாப்டர் சோத்து போட்டலும் போடுறீங்க, வருஷா வருஷம் மழை தண்ணியில மந்திரிக வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஜனங்களை பார்த்து துக்கம் விசாரிச்சாருன்னு கொட்டை இடத்துல வருது. இதுக்கு முடிவு? சரி, இதையெல்லாம் விசாரிக்க உங்களுக்கு ஏது நேரம்? எந்த பணக்காரன எந்த கோடீஸ்வரன் எங்க பாக்கலாம், அவங்க கிட்ட எப்படி பொட்டு பொட்டியா வாங்கலாம், அதை எங்க கொண்டு போய் வைக்கிறான்னு யோசிக்கிறது தானே உங்க வேலை. நான் தெரியாம தான் கேட்கிறேன், ஒவ்வொரு கட்சிக்கு தலைமை ஆபீஸ் எவ்வளவு பெருசா இருக்கு, எங்களுக்கு என்ன இருக்கு? மந்திரிகள் சம்பளத்தை கொஞ்சம் அதிகமா வாங்கி தொலைங்கன்னா கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. இந்த லஞ்சம் வாங்குற மந்திரிகளை பிஞ்சு போற செருப்பால் அடிச்சா கூட தப்பு இல்ல. மந்திரிகளை திட்டிய? ஐயோ ஐயோ, நீங்க போங்க, தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் மந்திரிகளை சொல்லலீங்க, லஞ்சம் வாங்குற மந்திரிகளை சொல்றேன். லஞ்சம் என்னங்க? அதுவும் ஒரு வகையான திருட்டு தானே. ஏங்க, உங்க வீட்டுல ஒருத்தன் பூந்து பாத்திர பண்டைகள் எல்லாம் தூக்கிட்டு ஓடினா நீங்க என்ன பண்ணுவீங்க? பின்னாடியே தோற தோறந்து தோற்று போய் சாத்து சாத்து சாத்துவீங்கல்ல? அதே மாதிரி தாங்க இதுவும். நீ வன்முறையை தூண்டி விடுற மாதிரி பேசுற. அப்படியே லஞ்சம் வாங்கினாலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவனும் லஞ்சம் வாங்குறவனாக இருந்தால் 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 ஐயா ஐயா இருந்தால் அப்படி அவனும் லஞ்சம் வாங்குறவனாக இருந்தால் அவனுக்கும் பிஞ்சு போன செருப்படிதான். அதுக்காக சட்டத்தை நீங்களே கையில எடுத்துக்கிட்டா அப்புறம் போலீஸ் எதுக்கே இருக்கு? அது ஸ்டேஷன்ல கற்பழிக்கிறதுக்குண்ணா, பேப்பர்ல போட்டுருந்துச்சுங்கன்னா நாங்க எல்லாம் பார்த்தோம்ண்ணா. புயல் அடிச்சது சேரி அணிஞ்சதுன்னு கண்டபடி எல்லாம் பேசுறது. உங்க சேரி அணிஞ்சதுக்கு நாங்களா காரணம்? அது இயற்கையின் சீற்றம், ஈசனின் திருவிளையாடு. ஆடா சக்கேண்ணா, இயற்கை ஏமா உங்க வீட்டுல மட்டும் சீர மாட்டேங்குது, ஈசன் ஏமா உங்க வீட்டுல மட்டும் திருவிளையாடல் நடத்த மாட்டேங்கிறா. ஏன்னா நீங்க விவரமானவங்க, நாங்க இழிச்ச வாயுங்க, எதுவும் பேச தெரியாத கேனையினுங்க. ஷோ, பிச்சைக்காரங்க வீட்டுக்குள்ள வந்து பிச்சை எடுத்ததா சரித்திரமே கிடையாது. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? பிளாட்ஃபார்ம்ல கூட படுக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்களா? பொறிக்கீங்களா? இனி மரியாதை தேவையில்லை, லுங்கிய தூக்கிக்குமா. அந்த கோடு போட்டு பீடியடு பத்த வெய்ய ஊதுப்பா மூஞ்சில. எனக்கு வாய் வலிக்குது, ஒரு ரெண்டு வார்த்தை பேசணும்னா இப்ப பேசு. சர்தாம் போட்டி
வந்தது எல்லாம் விதிப்படி என்றால் வாழ்வது எல்லாம் தீர்ந்தானே. விதியை உழைப்பால் வெல்வோம் என்று வித்தகன் வள்ளுவர் சொன்னானே. அறிவும் உழைப்பும் அன்பும் இருந்தால் அத்தனை மண்ணும் கொண்டானே. மூட நம்பிக்கை இருக்கும் வரைக்கும் கொண்ட வாழ்க்கையும் மண்டானே. இதை சொல்லித் தருவோம் சொல்லித் தருவோம் தந்தை பெரியார் போல், இனி அள்ளித் தருவோம் அள்ளித் தருவோம் வள்ளல் எம்பியார் போல். பக்கமும் கடல்தான் கடல்தான் இருக்குதா, இந்திய நாட்டின் நான்கு பக்கமும் கடல்தான் கடல்தான் இருக்குதப்பா. இந்திய நாட்டின் தேசிய கொடியோ மந்திரி காரில் பறக்குதமா. இந்திய நாட்டை வித்த பணம் தான் மந்திரி வீட்டை நிறைக்குதோ. இனி அள்ளித் தருவோம் அள்ளித் தருவோம் பள்ளல் இந்தியா கடவுள் அரசு இரண்டும் வராது கைகளை நம்பி உழைத்திரு. மன்னசாரிய பொழிந்தது நம்பி மந்திரி மாமுல் ஒழிவதற்கோ, வெளியூர்த்தியுடனே விரட்டி அடித்தோம் உள்ளூர்த்தியுடன் ஒழிவதற்கோ. புறப்படு தமிழா பூமியை கொஞ்சம் புறப்படு தமிழா மந்திரி அம்சோலி ஏத்து தமிழ்நாட்டில் ஒருத்தன் வாழ்ந்தா சரித்திரமே கிடையாதுரா. மந்திரியாவது முந்திரியாவது எங்க போற சண்டை போடவா? ஓ அமைப்புக்கு இதெல்லாம் தேவையா? கம்முன்னு இல்ல, எடிசன் கம்போட களத்துல குதிச்சிருக்கான், அடிச்சு நொறுக்க போறான். நம்ம எல்லாம் வேடிக்கை பார்த்தா போதும்.
தர மாட்டேன்றாங்க. நம்மளே கஷ்டப்பட்டு குடிச்சிக்கணும். அதையும் எடுத்துட்டாங்கன்னா கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரி போ. நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். அம்பேத்கர் மன்ற தலைவருமான எடிசன் கைது. சாமி, மதி, இவா கிட்ட ஃபீஸ் என்னன்னு பேசி ஃபிக்ஸ் பண்ணிட்டோ அவனை ஜாமீன் எடுத்துட்டு வந்துரு.
அப்ப நாங்கெல்லாம் போயிட்டு வரோம்னு சொல்ல வந்தையா? போயிட்டு வாங்க. மந்திரிய கொலை பண்ணிட்டியா? கொலை செஞ்சத கூட சட்டப்பட்டிருக்க. கைது நீ போலீஸ் தப்பிச்சு போயிட்டேன்னு வெச்சுக்கோ. எனக்கு நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இல்லையா? ஆமா சார், கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு உங்க மாதிரி ஆட்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கே, திடீர்னு கடவுள் உங்க முன்னாடி தோன்றுனா என்ன பண்ணுவேள்? கடவுள் இருக்காருன்னு சொல்லுங்க சார். ஓகே, அது உன் சொந்த விஷயம். ஆனால் நான் ஒரு பயங்கரமான ஆஸ்திகன். எனக்கு பிடிக்காததெல்லாம் என்ன தெரியுமோ? பகவான நிந்திக்கிறது, படிக்கிற வயசுல காலேஜ கட்டடிச்சுண்டு ஊர் சுத்துறது, லைஃப்ல தோத்து போறது, காதலிச்சு கலப்பு திருமணம் மன்னிக்கிறது, உண்ட வெட்டுக்கு ரெண்டகம் பண்றது, இதெல்லாம் உன் நண்ட நான் ஏன் சொல்றேன் தெரியுமோ? நீ என் நண்ட கேஸுக்கு வந்தது மட்டும் இல்லாம என் ஆத்துல வேற தங்க போறியோ இல்லையோ, அதனால என் கேரக்டர் நீ நன்னா புரிஞ்சு நடந்துக்கணுங்கிறக்காகத்தான். வேற வக்கீல் வச்சுக்கலாம். இந்தியாவிலேயே இந்த ஆள் தான் பெரிய வக்கீல். டெல்லி பாம்பே இருந்து கோடீஸ்வரன்கள் வந்து கேஸ் விஷயமா இந்த ஆள் கால விடுறாங்க. இந்த ஆளை விட்டுட்டு வெளியில போய் ஒன்றிய எனக்கு வாய்தா வக்கீல் வைக்கலாங்கயா? சரி, நானே வாதாடிக்கிறேன். வாதாடுப்பா. ஏய், நீ என்னப்பா பேசுற? ஒரு தியேட்டருக்கு முன்னால பிளாக்ல டிக்கெட் வித்து மாட்டியிருந்தாலோ, இல்ல பஸ்ல பிட் பாக்கெட் அடிச்சு மாட்டியிருந்தாலோ நீ வாதாடலாம், ஆடலாம், ஒரு ட்ரெயின் விட்டு பாக்கலாம். மிஸ் ஆச்சுன்னு வையே, ஒரு 3 மாசமா 6 மாசமா உள்ள புடிச்சு போடுவாங்க, இல்ல 1000 500 அபராதம் போடுவாங்க, கட்டிட்டு வெளியே வந்துடலாம். நீ மாட்டி இருக்கிறது கொலை கேஸ்மா? அதுவும் சாதாரணமா மாட்டல, தெள்ள தெளிவா திட்டவட்டமா மாட்டிருக்க. சரி உடுப்பா, கேஸ் வேண்டாம், நான் தூக்கிலே தொங்கிடுறேன். யாராவது போய் 10 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வாங்க, எல்லாரும் ஊத்திட்டு குழந்தைக்கு செத்து போயிருவோம்.
எல்லாரும் ஒன்னா வாழ்ந்தோம், ஒரு சந்தோஷமா எல்லாரும் ஒன்னா கொண்டாடினோம், ஒரு கஷ்ட நஷ்டமா எல்லாரும் ஒன்னா பகிர்ந்துட்டோம். எங்களுக்காக கஷ்டப்பட்ட நீ சாகும் போது நாங்க மட்டும் உயிரோட இருந்து என்ன கிழிக்க போறமா? அன்னைக்கு என் குழந்தை அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்கிறப்ப ரத்தம் கொடுத்த நீ, இப்ப என் குழந்தை உடம்புல ஓடுறது உன்னோட ரத்தம். இப்ப நீ சாகறேன்னு சொன்னா நாங்க சும்மா இருக்க முடியுமா? என்னைய வள வளன்னு பேசிக்கிட்டு நீ சத்தா நாங்களும் சாவோம். உங்களுக்கு என்ன சந்தோஷமா அது மாதிரி நான் நடத்துக்கிறேன், போடுமா? பேப்பர்ல பார்த்தேன், என்ன ஆச்சு, எப்படி இதெல்லாம்? அஸ்திவாரம் சரியில்லைங்க போது மேற்கொண்டு கட்டடத்தை கட்டினது எல்லாருக்குமே ஆபத்து. அதை விட அஸ்திவாரத்தை இடிச்சிருந்தா எல்லாருக்குமே நல்லது. தயவு செஞ்சு என்ன மறந்துரு. மனசுல ஒருத்தர் நினைச்சுட்டு மணமறையில இன்னொருத்தரோட மாலை மாத்தின்டா, அதுக்கு பேரு கல்யாணம் இல்லைங்க, விபச்சாரம். ஏன்னா நேத்து நைட்டும் சாப்பிடல, காலையிலயும் சாப்பிடல, மதியானமும் சாப்பிடல, இப்போ எதுவும் வேண்டாங்கிற மயக்கம் வந்துரும்னா? சாப்பிடலனா மயக்கம் தாண்டி வரும். கேஸ்ல தோத்துட்டேன்னா செத்தே போயிடுவேன். தோல்விதான், காதல தோல்விதான். என்ன செய்ய சொல்றேன்? வேற வைக்கல வச்சு வாதாடலாம்னா அதே நீ கேட்க மாட்டேங்கிற. நானா வாதாடிக்கிறேன்னு சொன்னா அதே நீ கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி ஒரு அளவு வேண்டாம், தூக்கல தூக்கி செத்தாவ தொலைறான்னு சொன்னா அதே கேட்க மாட்டேன்னு சொல்றீங்க. இவங்க அப்பா போட்ட கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு அவர்கிட்ட போய் பல்லழிச்சு கையை கட்டி நின்று காரியத்தை சாரிச்சுக்கிட்டு காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் எடுத்துட்டு போய் தாலியை கட்டேன்னு வச்சுக்கா. இவங்க அப்பா சொன்னாரு பாரு, உண்ட வீட்டுக்கு ரண்டகம்னு. அதுக்கு உண்மையான உதாரணம் நான் தான். உண்ட வீட்டுக்கு ரண்டகம்னா என்ன? உதவி செஞ்சவங்களுக்கே கெடுதல் பண்றது. அதுக்கு கரெக்டான உதாரணம் என்ன? அன்னைக்கு ஹோட்டல்ல ரவுடிங்க கிட்ட இருந்து எங்க அம்மாவையும் என்னையும் காப்பாத்தி உதவி செஞ்சார் இல்லையா, அது எல்லாம் நாங்க மறந்துட்டு இவரையும் நான் மறந்துட்டு கல்யாணம் பண்ணிக்காம ஏமாத்தினா அதுக்கு பேருதான் உண்ட வீட்டுக்கு ரண்டகம்ங்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் துரோகம். ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு கப்புன்னு கழட்டி விட்ட மாதிரி. சூப்பர். அட பாவி, மல்லிகைப்பூ மாதிரி இருக்குடா கை, இத போய் கழட்டி விடுறேன்னு சொல்றிய. இன்டர்நேஷனல் லெவல்ல நீ ஒரு இடிச்சு வாயண்டா. யோ, அவதான் அர்த்தமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானா? நீ கூட சேர்ந்து ட்ரவு சொல்றியா? மனசுல லவ் பண்ணல, பொணத்தை லவ் பண்ண முடியாது. நான் பொணமா இல்ல மனுஷனாங்கிறது என்ன முடிவாகல. எங்க அப்பா கிட்ட பொணம் வந்தாலும் மனுஷன் ஆயிடும். பாத்துப்பா, இவங்க அப்புறம் சுடுகாட்டு பக்கம் அனுப்பவே கூடாது. குழியில் இருக்கிற பணத்தை எல்லாம் தோண்டி ஊருக்குள்ள கூட்டி வந்துருவான். சாஸ்திரியாரு பிச்சிருவார். கோர்ட்லயே கேசுக்கான எல்லா எவிடன்ஸும் கொடுத்திருக்கா, சாட்சியும் கொண்டு வந்து எடுத்திருக்கா, அதை மட்டும் பேசுங்க. வழக்கம் போல கண்டதை பேசி கெடுத்துறாதீங்க. சத்தியம் பண்ணிட்டேன் சார். அப்புறம் என்ன ஆரம்பித்துருவோய்? என் பேர் ராமசாமி, நான் தான் மந்திரி அம்சவெளி வீட்டோட செக்யூரிட்டி. வழக்கமா மந்திரி அம்மா படுத்துக்கு அப்புறம் எல்லா வீட்டுக்கு போயிருவாங்க அன்னை தவிட்டு. நான் பக்கத்தெருவில் இருக்கிற கடையில போய் டீ குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுவேன். ஆனா அன்னைக்குன்னு பாருங்க சாமி, அங்க கெட்ட நேரம் பழைய தோஷத்தை அங்க இருந்தானு. அவன் தனி போடலாம் தானு. அப்புறம் சரின்ட்டு ஆரம்பிச்சுங்க சாமி. அது இருக்க இருக்க தண்ணி எங்களை போட்டுருச்சுங்க சாமி. அதுல நேரம் போனதே தெரியலைங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்பி வந்து பார்த்தா வீடெல்லாம் தரமட்டமாய் கிடக்குது. மப்புல என்ன ஏதுன்னு யோசனை பண்றதுக்குள்ள போலீஸ் வந்துருச்சுங்க. அப்புறம் தான் என்ன ஏதுன்னு எல்லாமே உங்களுக்கே தெரியுமா சாமி. போதும் போ. கணம் கூட்டுறாரு அவர்களே, குற்றவாளி கூண்டுல நின்று இருக்கானே அம்பி எடிசன், அவனுக்கும் இறந்து போன மந்திரி அமிசவல்லிக்கு தகராறு இருந்ததா ஒத்துண்டுட்டான். அதனால மந்திரியோட ஆட்கள் இவா வர்ற குடிசப்பயிருக்கு நெருப்பு வச்சுட்டான். ஓம் வந்த எடிசன் ரோடு ரோட்ல ஓட்டிட்டு போய் மந்திரியோட வீட்டை இடிச்சு தரமட்டமாக்குனதையும் ஒத்துண்டுட்டான்.
ஆனா பாருங்க, இதையெல்லாம் ஒத்துண்டுட்ட அம்பி எடிசன் ரோட் ரோலரை ஏத்தி மந்திரியை கொலை பண்ணதை மட்டும் ஒத்துக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாது. அடம்பிடிக்கப்படாது. இது எப்படி இருக்கிறதுன்னா, வண்டியில இலைய போட்டதையும் அந்த இலையில சாதத்தை போட்டதையும் அந்த சாதத்துல சாம்பார் விட்டதையும் அதை நன்னா உரண்டு பிடிச்சு வாய்க்கிட்டு எடுத்துட்டு போனதையும் ஒத்துண்டுட்ட ஒருத்தன் அந்த சாதத்தை சாப்பிட்டது மட்டும் ஒத்துக்காத மாதிரி இருக்கிறது. செத்து போன பொம்மநாட்டி ரத்தத்துல தூக்க மாத்திரையோ மது போன்ற போதை வசதிகளோ கிடையாது. இத நான் சொல்ல, பிரேத பரிசோதனை பண்ண டாக்டர் சர்டிபிகேட் சொல்றது. அப்படி ஏதாவது இருந்திருந்தாலாவது வீட்டை இழிக்க போனா கீழே கிடந்த பெண்மந்திரி மேல தெரியாதனமா ஏத்திட்டேன்னு சொல்லலாம். நவ் நோ சான்ஸ். இவாள மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் விடுதலை கிடைச்சா போலீஸ்காரன் போடுற காக்கி சட்டைக்கும் நம்ம கோர்ட்ல போடுற இந்த கருப்பு அங்கிக்கும் லோகத்துல மரியாதையே இல்லாம போயிடும். அதனால குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் எடிசனுக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனையை வழங்கும்படி கணம் கோற்றார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எஸ் மிஸ்டர் சாஸ்திரியர். No question. இது ஆத்துல இருந்தே சொல்லிருக்கலாம். The case is adjourned. டேய் மண்டே அங்கடா. ஐயோ எங்கடா பிச்சாரே? அன்னைக்கு பிச்சாரே. இன்னைக்கு என்ன பிக்கல? தெரியலையே. போடா போய் பிக்கி சொல்றா. கால் எடுத்து நீ மூச்சு கட்டி ஆடி பாடுவா ராஸ்கல். இன்னும் போட்டு பக்கம் போடு. ஓடுனாய். பாத்தி எடுத்துட்டு போட, போட்டு தலையை உடைச்சிடாத. அரச மரத்தை சுத்தினா உள்ள பிறக்கும்னு பெரியவா சொல்வா. அது மாதிரி ஆத்துக்காரிய சுத்தினா ஐடியா பிறக்கும்ங்கிறதுக்காக என்ன சுத்துறேலா? டிஸ்டர்ப் பண்ணாதடி பம்பாய். ஏனா நீ அழகா அம்சமா பார்வதியினை ஆத்துல பேர் வச்சிருக்கா. அப்படி ஒரு வாட்டி கூப்பிடுங்கன்னு கல்யாண ஆணத்துல இருந்து நானும் கேட்டுட்டே இருக்கேன், கேட்க மாட்டேங்கிறல. பார்வதினா பக்தி தாண்டி வருது, பம்பாய் நாத்த ஒரு கிக்கு வருது. நான் சாகுறதுக்குள்ளயாவது கூப்பிட்டு கலைங்களே. நீ சாகுறதுக்குள்ளயா? நீ நன்னா அந்த காலத்து சரோஜா தேவி பத்மனி மாதிரி சும்மா திமு திமுன்னு இருக்க. நேக்குதான் ரத்த கொதிப்பு சக்கரை வியாதி கொழுப்பு எல்லாம் இருக்கு. அதனால நான் தான் முன்னாடி சாவேன். நான் சாகிறதுக்குள்ள வேணா கூப்பிடுறேன். பிரிவாதமே உன் பேருதான் என் ஆத்துக்காரரோ. புதுசு கிழவி பேட் கண்டிஷன் பழசு டிரைவருக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். போடா லைசன்ஸ் காட்டுறா.
ரோட் ரோலரை ஏத்தி ஒருத்தர் கொலை பண்ண முடியுமோ? சத்தியமா முடியாது மீனாட்சி. ஓடினாலும் முடியாது, நடந்தாலும் முடியாது. லாரி மாதிரி வேகமா போற வாகனமா இருந்தா ரோட்ல போற யாரோ ஒருத்தர் மேல சுலபமா ஏத்தி கொலை பண்ணலாம். லோகத்திலேயே ரொம்ப மெதுவா போற வாகனம் ரோட் ரோலர். அதுவும் வீட்டு இடிச்சோன்ன டபால்னு பெருசா சத்தம் கேட்டிருக்கோம் இல்லையோ? அப்ப மந்திரி அம்சவலி எழுந்து ஓடி இருக்கலாமோ இல்லையோ? லாரியை திருப்புற மாதிரி டக்கு டக்குன்னு ஈஸியா ரோட் ரோலரை திருப்ப முடியாது. அதான் பாத்தல. அது இல்ல ஓய், செத்து போன மந்திரி ரத்தத்துல தூக்க மாத்திரம் மது போன்ற போத வசதிகள் எல்லாம் டாக்டர் சர்டிபிகேட் சொல்றது. அன்னைக்கு நீங்க தான் கோர்ட்ல வாதாடினீங்க. என்ன முறைக்கிறேள்? உங்களுக்கு மகனா இருக்கிறத விட இன்னைக்கு சாஸ்திரியாருக்கு மருமகனா இருக்கிறதா பிடிக்கிறது. எக்ஸ்கியூஸ் மீ சார், கேக் சாப்பிடறத கூட விட்டுட்ட. சோ கொலையை என் கட்சிக்காரர் செய்யவில்லை. ஏற்கனவே வேறு யாரோ ஒருவரால் கொலை செய்யப்பட்டு மந்திரியின் பணம் கீழே கிடந்திருக்க வேண்டும். அதன் மேல் ரோட் ரோலர் ஏறி இருக்க வேண்டும். ரோட் ரோலர் ஏறினதுனால நன்னா அம்மியில வச்சு அரைச்ச தேங்காய் சட்னி மாதிரி மந்திரியோட பாடி ஆயிருக்குமோ இல்லையோ? அதனால கத்தியோ துப்பாக்கி குண்டோ அல்லது கழுத்து நெரிச்ச குண்ண அடையாளமோ இருந்திருந்தா கூட அது பிரேத பரிசோதனையில் சரியா தெரிய வாய்ப்பில்லை. ஓகே, கொலையை யார் செஞ்சாங்க தெரியுமோ? யாருக்கும் தெரியாதோ இல்லையோ? எனக்கும் தெரியாது. ஐயர் பேச்சில எல்லாம் கிள்ளாடிதான், ஆனால் ஒள்ளு தாங்க முடியலப்பா. பட் கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் தெரிய வைப்பேன். அர்த்தம் புரியல? இன்னும் நீ முழுசா தப்பிக்கலையா? அடுத்த வாய்தா தெரியுமா? உன்னை விட்டு எங்க போறது? அணைச்சிக்கிறேன். சும்மா இருக்கேளா? சும்மா இருந்துட்டு அதுக்கு பேர் சாந்தி முகூர்த்தம் இல்ல. மடித்தாறு கட்டிந்து வந்தானே மகராணி, அழகான கன்னத்தில் அப்பிண்டா மருதாணி. மடித்தாறு கட்டிந்து வந்தானே மகராணி, அழகான கன்னத்தில் அப்பிண்டா மருதாணி. சுதியேறி போச்சு நேக்கு, கொஞ்சம் வேர்த்து போச்சு மூக்கு, அம்மா பஞ்ச கச்சம் பார்த்து பயமாகி போச்சு நேக்கு. பம்பாய் மாமி, பம்பாய் மாமி, பம்பாய் மாமி, பம்பாய் மாமி. மடிசாறு கட்டிந்து வந்தாளே மகராணி, கண்ணாலே பார்த்தேனே. பம்பாய் மாமி செக்காச்சு, காம சூத்திரம் படிச்சுண்டே பிஏ பிஎல் படிச்சேண்டி. மொத்தம் போடும் முன்னாலே கழிக்க பாப்பேனா? போயும் போயும் இந்நேரம் புடவைக்கு என்ன சாப்பாளா? உத்தரவு தருவாயா?
bye, mommy. Bambai mami, bambai mami, bambai mami. Madi sare kattinde vandine varani. Alagana kannathil appinda marudani. சரி ஜோடி நீ தாண்டி சட்டப்படி சொன்னாலே அப்பீலுக்கு போகாது தப்பதடி என்று ஒத்த குழம்பு நீ தாண்டி சுத்த அப்புறம் நான் தாண்டி அஞ்சு கவரம் குறைஞ்சாலும் ஆத்துக்காரி ஜோடி நீரா நீரா நில நீர் காய்ச்ச கொடி Bambai mami, bambai mami, bambai mami, bambai mami. Madisar kattindu vandale magarani, alagana kannathil appinda marudani. Ange kattu, inge kattu, indra kattu. சுத்தி ஏற்றி போச்சு நேக்கு கொஞ்சம் ஏற்று போச்சு மூக்கு அம்மா பஞ்சகச்சம் பார்த்து பயமாகி போச்சு நேக்கு பம்பாய் மாமி 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 சொல்லுங்க சார் மந்திரி அம்சவல்லியோட ஃபுல் டீடைல்ஸ் வேணும் அவ எங்க பிறந்தா எப்படி வளர்ந்தா அவளுக்கு வேண்டப்பட்டவா யாரு விரோதிகள் யாரு பயோடேட்டா ஒரு ஃபைல் பிரிப்பேர் பண்ணிட வித் போட்டோஸ் ஒரு ஆல்பம் ரெடி பண்ணிட்டேனா கேஸுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் ஓகே சார் அட பா தோட்டப்பா ஓ இறங்கிட்டியோ ஹைலைட் புதுசு அந்தமானில் வெற்றிக்குடி நாட்டிய வீரனே அந்தமானில் வெற்றிக்குடி நாட்டிய வீரனே அந்தமானில் வெற்றிக்குடி நாட்டிய வீரனே என்ன ஜேஜே போடுறானுங்க இன்னும் ஆட்சி கவிழல அப்படியே மெயின்டைன் ஆகுது டார்லிங் ப்ளீஸ் ஈவினிங் மீட் மீ ஓகே அப்புறம் அங்க பூவுனோர்த்தன் இருப்பே அவங்க கண்ணில் பட்டுறாருங்க ஏன் தெளிவா அந்தமானில் நாம ஜாலியா இருந்ததுக்கு அவன் ஒரு விலை வச்சு 10,000 அமைக்கிறான் அப்புறம் கட்சிக்காரங்களை போனதுக்கு அப்புறம் இறங்கிவாங்க ஏன்னா அரசியல்ல இமேஜ் அப்படியே மெயின்டைன் பண்ணும் ஏன் தெளிவா இந்த கும்பலுக்கு எல்லாம் அறிவே வராதா அவனுக்கு அறிவு வந்துருச்சுன்னா நாம எங்க விமானத்துல போறது சைக்கிள் டபுள் ஷூட போக முடியாது அவனுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகணும் நாம இப்படியே மெயின்டைன் ஆகணும் தட் இஸ் பாலிடிக்ஸ் தனிப்பெரும் தலைவரே சாத்தி உள்ளேயே இருங்க சண்டை பிடிச்சிக்காதீங்க நான் ஜாலராக அனுப்பிச்சு வந்துடுறேன் வணக்கம் தலைவரே இந்த வேலை தானே வேண்டாம் வரவேற்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி
யார் யாரு எந்தெந்த லாரியில் வந்தீங்களோ அதே லாரியில் போய் இறங்கி போங்க போங்க. ஏ இந்த கட்சிக்காரங்களுடைய காரே கவர்மெண்ட் காரை எல்லாத்தையும் அனுப்பிச்சிருங்க. மாமனார் வீட்டிலேருந்து வண்டி வந்திருக்கோம், நானும் இப்போ அதில் வந்துடுறோம். நீ ஏதாவது லாரியில் முன்னாடி இறங்கியா போயா. சரி சார். ஓ புறப்படு, மாமனார் வீட்டுக்கு போகலாம். ஏரோப்ளேனில் வீடு வரைக்கும் போகிறது பற்றி இல்லைங்க தாங்க, ரக்க சைடில் இடிக்கும். இந்த கோயம்புத்தூர் குசும் தானே வேணாங்கிறது, என் கல்யாண பிரச்சனை எந்த லெவலில் இருக்கு. எனக்கு தங்க நீங்க அந்த மாநில பேப்பரே படிக்கிறது இல்லீங்களா? பாய் சீயோ. ஐயோ, அந்த மாநில உங்களுக்கு பேப்பர் படிக்கிறதுக்கு நேரம் இருந்திருக்காதுங்க தங்க, நேரம் இருந்திருக்காதுங்க. எப்படியா இருக்க, மூணு பேர் இல்ல இதுகளோட பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. எப்படி பிகர் ஒரு சின்ன சமாச்சாரம் ஆயி போச்சுங்க தங்க, சமாச்சாரம் ஆயி போச்சுங்க. அது என்ன சின்ன சமாச்சாரம்? கொலை நடந்து போச்சுங்க தங்க, ஒரு கொலை நடந்து போச்சுங்க. போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் ராத்திரிங்க லட்ச ரூபா அவசரமா வேணு, அம்சா கண்ணு லட்ச ரூபா அவசரமா வேணுக்கார மாதிரி உள்ள வந்துட்டு அவன மாதிரி ஒரு பாட்டு பாடுறியா? இந்த வாட்ச்மேன் எங்க போனானோ தெரியலையே. ராப்பிச்சி எதுக்கு போயிட்டாண்டி? அந்த காலத்து ராப்பிச்சுக்காரியே இப்ப ஒருத்தருமே கிடையாது. அதனால தண்ணி சுந்தரகளை பண்றியா? என்னை வாடா போடாங்கறியா? பணம் மட்டும் நீ எனக்கு தரலன்னு வச்சுக்கா, குப்சாமி எனக்கு கோல் மூட்டி விட்டுருவேன். யார்கிட்ட? அந்த முண்ட கணக்கிட்டியா? குப்ப அவன பெரிய பிஸ்தாவா? என்னடி அவனே, நீ அவன் வாங்குற தில்ல இருந்த குப்சாமி எனக்கு வந்து நேரா சொல்றீங்க. கொண்டு இப்ப ஐயர் உயிரோட தான் வெய்ய, உனக்கு தோந்துருவே எனக்கு தோந்துருவே. அது இருக்கேன், இப்ப ஐயர் போனா நீ கல்யாணம் பண்ணி சம்மதிச்சிட்டாலா இல்லையா? எந்த பொண்ணு கிழிஞ்சது போ, அஞ்சு நகை வாங்கிட்டு போய் எவ்வளவு கிடா கொடுத்த? அதுதாங்க தங்க, அது அவங்க கிட்டதானு கொடுத்தேன். அதை வாங்கி அவங்க திரும்பி போட்டுக்கிட்டாங்க. போட்டுக்கு போது ஒரே வெக்கவங்க அவங்களுக்கு, உங்க மேல செம லவ். தெரியும் எனக்கு, எனக்கு தெரியும். இப்போ எங்க காதல் இவ்வளவு தூரம் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அப்ப சக்கர நகலில் என்ன கிளிக்கு போறேன்? ஒண்ணு கிளிக்க மாட்டேன், இப்படி போவானுங்க அப்படி வருவாரு. அப்ப ஒரே அடி அனுப்பிச்சிட வேண்டியதுதான். நீ ஏன் அவனை போட்டு தெளிவு போன மாதிரியே இருக்கு.
அப்பன் செத்ததுக்காக அழுதுட்டு இருக்கிற ஐயர் பொண்ணு கிட்ட போய் நாம ஆறுதல் சொன்னோம்னு வையே, நம்மளை பார்த்தா அவளுக்கு ஒரு ஹீரோ மாதிரி தெரியும். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலீங்கன்ட்டு நம்ம மாறல சாய்வா. அப்புறம் என்னவளே அடி என்னவளே என் இதயத்தை தொலைத்து விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். எல்லாரும் திப்பு திப்புன்னு பின்னாலே ஓடி வராதிங்க, நான் மட்டும் முதல்ல உள்ள போறேன். ஏதாச்சும் பிரச்சனைனா சவுண்ட் விடுற, அப்ப மட்டும் வந்தா போதும். எல்லாரும் போய் ரெண்டு பேரும் உண்டிலேன்னு ஆக்கியிருக்க போகிறா. Thank you.
போகப்படாதா? நேக்கிய உசிர உள்ள சட்டம் தான்டா பெருசு. மறுபடியும் நாங்க உண்டு வீடாயிட்டோம். அங்க இரண்டி வளவழன்னு பேசிட்டு வந்து கதவை திறந்து விடுறே. ராத்திரி 12 மணிக்கு தூங்க என்ன பண்ணிட்டு இருந்த? நன்னா தூங்கிட்டு இருந்தேன்பா. திடும்னு ஒரு தடியான் கதவு உடைச்சுட்டு உள்ள வந்தான். அப்புறம் பார்த்தா பெரிய ஃபைட் நடந்துட்டு இருக்கு. நோ கொண்ட அடிபடலையே. எடிசன் வந்து காப்பாத்திட்டார்பா. நோ கொண்ட அடிக்கடி பட்டுடலையே. ஜானோ, உன் மேல எடிசன் கையொண்டு பட்டுடலையே. ஏன்னா நம்ம எல்லாரையும் காப்பாத்திருக்கான். இல்ல பையனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லாமோ இல்லையோ, அது விட்டுட்டு கை பட்டுடுதா கால் பட்டுடுதானே சுத்த கரண்டாட்டுக்கும். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்குடி தேங்க்ஸ்? அவன் நம்ம உயிரை காப்பாத்தல, அவன் உயிரை காப்பாத்திட்டு இருக்கான். நான் உயிரோடு இருந்தா தான் நான் உயிரோடு இருக்க முடியும். ஐயோ, தட் இஸ் மை ஹஸ்பண்ட். திருந்தாத ஜென்மம். நான் மட்டுமா திருந்த மாட்டேங்கிறேன்? நம்ம ஊர் அரசியல்வாதிங்க கூட தான் திருந்த மாட்டேங்கிறேன். எப்படி அரசியல்வாதிங்க புத்தி? பொண்ணு தரலங்கிறதுக்காக கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டான். இதுக்கெல்லாம் ஒரே சால்வேஷன் என்ன தெரியுமோ? கூடிய சீக்கிரம் இவளுக்கு ஒரு நல்ல வரலா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு விடுறதான். தென் ஒன்லி ஆல் ப்ராப்ளம் வில் பி சால்வ்ட். கரெக்ட் சார். எல்லா பிரச்சனையும் அப்பதான் சார் தீரும். அவசியம் இல்ல. விஷயம் நல்லதா இருக்கிற பட்சத்துல யாராச்சும் ஒருத்தர் சொன்னா கூட போதும். சொல்ற விஷயம் நல்லதா இல்லையான்னு முடிவெடுக்கிறதுக்கு ஏதாவது நியாயமான காரணம் இருக்கணும். காரணம் நியாயமா இல்லையாங்கிறது முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நடக்க போற காரியத்தை வச்சுதான். முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நடக்க போற காரியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சதுனால தான் சொல்றேன். உலகத்தில் யாருமே காதலிக்கிறது இல்லையா? சூழ்நிலையின் காரணமா அந்த காதல் தோல்வி அடைகிறது இல்லையா? அதுக்கப்புறம் பெத்தவங்க சந்தோஷத்துக்காக வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு தொடர்ந்து வாழ்க்கையை நடத்துறது இல்லையா? ஏ, லோகத்துல யாருமே காதலிக்கிறது இல்லையா? காதல எதுக்கு பெத்தவா மனச மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது இல்லையா? நீ மாற மாட்டேன். நானும் மாற மாட்டேன். நான் மாற மாட்டேன். ஆனா நீங்க மாறிதான் ஆகணும். அது மட்டும் நிச்சயமா நடக்காது. எது நடக்கிறதோ இல்லையோ அது மட்டும் நிச்சயமா நடக்கும். நீங்க ஆசைப்பட்டாலும் எங்க அப்பா ஆசைப்பட்டாலும் ஏன் நானே ஆசைப்பட்டாலும் கூட மான ரோஷம் உள்ள வேற ஒருத்தர் இனிமே என் கூட வாழ முடியாதுங்க.
பொன்னம்மா குத்திய முத்தம்மா பாக்கு வெத்தல மாத்தம்மா பாக்கு வெத்தல வச்சக்கா பாக்கு விஷயம் இந்தம்மா அபிஷ்ட மந்திரி குப்புச்சாமியோட ஜால்ராவாச்சே இவன் எப்படி மந்திரி அம்சவல்லியோட இவன் பேர் கண்ணன் இவன பூ பூவும் எல்லாம் கூப்பிடுவாங்க அம்சவல்லி மந்திரி ஆகிறதுக்கு முன்னால இவனுடைய கஷ்டையில் தான் இருந்திருக்கா அந்த அம்மா மந்திரி ஆகிறதுக்கு முக்கிய காரணமே இவன் தான் மந்திரி ஆனது அந்த அம்மா இவனை கண்டுக்கவே இல்லை பல தடவை பணம் கேட்டு அவங்களை தொந்தரவு பண்ணியிருக்கான் இது விஷயமா அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வரும்னு அக்கம் பக்கத்துல சொன்னாங்க இவன் தான் கொலகார எப்படி சார் சொல்றீங்க நீங்க வர வர சட்டசபைக்கு வருதுன்னு வெளியே தப்பா பேசிக்கிறாங்க ஏண்டா சட்டசபை கேண்டீன்ல முந்தி மாதிரி மசால் வடை மறுபடியும் இருக்கா ஐயா வெதுவெதுன்னா இருக்கு அப்புறம் அங்க போய் நாம என்ன கிளிக்க போறோம் போய் குதிரை கொள்ளு வேணா பாலிடிக்ஸ் பேசிட்டுக்கிறேன் போடா அங்க போனா கண்டபடி கேள்வி கேக்குறாங்க நீங்க பதில் சொல்ல நம்மள கோர்ட்ல ஆஜரா சொல்லீங்க வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு புவே நீ ஐயர் பிள்ளை கடத்திட்டு வந்துரு
நாளை காலையில எனக்கும் அவளுக்கும் கல்யாணம். எனக்கு தங்க நான் தூக்கல தொங்குறதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு பார்த்தா, அந்த அம்மணி கிரகத்துல தாலி தொங்குறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ண சொல்றீங்களே? சுத்த வைத்தியார் நகரியாப்பா, பூவே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். யாரு? நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மந்திரிங்க. அது நாட்டிலேப்பா, வீட்டுல வீட்டுல நமக்கு அந்த அளவுக்கு விவரம் பார்த்தாருங்க. என்னைக்காவது நான் சொல்றேன், இருக்கிறதுலயே பவர்ஃபுல்லான ஆளு மருமகன். இந்தியாவில மருமகனுக்கு பயப்படாத மாமனார் உண்டா? அப்படி இருக்கும்போது மந்திரிய மருமகனாயிட்டா? ஐயோ, பலாத்காரம் பண்ணி தாலி கட்டினா ஐயர் சும்மா விடுவானுங்களே தங்க. விடாம வேற வழி என்னடா? தாலி கட்டினதுக்கு அப்புறம் அந்த ஐயர் என்ன தகராறா பண்ண முடியும்? அர்ச்சதி தான் போட்டாகணும். தமிழ்நாட்டுல பூவே தாலிக்கு அவ்வளவு மரியாதை. நாளைக்கு இந்த ஐயரும் ரோடு கோர்ட்டுக்கு போயிருவாங்க. வீட்டுல தாய் குழந்தைகள் மட்டும்தான் தனியா இருக்கும். நீ போய் அவளை தள்ளிட்டு வந்துரு, நான் அவகளத்துல தாலி கட்டிடுறேன். நான் மட்டும் தாலி கட்டிட்டு வையே. தாலி கட்டின மறுநிமிஷமே ஏ மாமனாரு என் உயிர் நண்பன் பூவை காப்பாத்த போறியா இல்லையான்னு அவன் கண்ணுல விரல் விட்டு ஆட்டிடுமாடுன்னா என்ன மருமகன் போஸ்ட்னா விளையாட்டா? மருமகன் போஸ்டுக்கு அத்தனை வேல்யூ வரும். இந்த நாய் ஐயருக்கு மருமகன் ஆயி அதுக்கப்புறம் நம்மளை காப்பாத்துறது விட நாமளே ஸ்ட்ரெயிட்டா மருமகன் ஆயிட்டா? தலை சுத்தி மூக்க தொடறதுக்கு பதிலா ஸ்ட்ரெயிட்டா தொட்டுலாமே. எப்படி கடத்திட்டு வந்து கட்டாயப்படுத்த கல்யாணம் பண்ணோன்னு, அதை இந்த நாய் பண்ணான்னா நான் பண்ணேன் என்ன? கல்யாணமான கையோட புது பொண்டாட்டியோட வெளிநாட்டுக்கு அனிமன் போற தொட்டு போட்டு இந்த நாய் யாரு காப்பாத்திட்டு இருப்பா? இவன் தூக்கில தொங்குட்டான், தொங்குனா தான் பல இம்சைகள் தீரும். ஏண்டா சிரிச்ச? நீங்க எனக்கு தங்க சிரிக்கிறீங்க. அவரு கேனை நினைச்சிருச்சேன். அதே தானே, நானும் ஒரு கேனை நினைச்சாலும் சிரிச்சேன். சரி, கோர்ட்டுக்கு ஒரு மறுபடி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். அவன் மந்திரி குப்புசாமிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன், அதனால இவன் நீ கோர்ட்டுக்கு வருவானா வரமாட்டானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். அவன் வந்தா என்ன, வரலன்னா என்ன? ரொம்ப நாள் கழிச்சு கோர்ட்டுக்கு பெயிண்ட் பண்றோம். வாயே வெல்லும் கிடையாது இனிமேல், வாய்மையே வெல்லும். கடந்த 30 வருஷமா நான் எத்தனையோ கேஸ்ல ஆஜராயிருக்கேன், எல்லாத்திலையும் ஜெயிச்சிருக்கேன். தோல்விங்கிறது என் ஹிஸ்டரியிலேயே கிடையாது. என்னென்ன கேஸுக்கு வரவா, நல்லவாளா கெட்டவாளா, தப்பு செஞ்சவாளா இல்லையா, அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்பட்டதே கிடையாது. என்ன, என்னோட திறமையை நம்பி என்னண்ட வர்றா? நான் கேட்கிற பீச கொடுக்கறா? அப்ப அவளுக்கு நான் துரோகம் பண்ணாம சின்சியரா வாதாடி அவளை காப்பாத்தின மூலியம் என்ன? அதானே தொழில் தர்மங்கிறது. ஜெயிச்சுண்டே இருக்கணும், தோல்வியை சந்திக்கவே படாது அப்படிங்கிற வெறி. அதனால தொழில் தர்மத்தை மட்டுமே பார்த்துன்றா மனசாட்சிக்கு எது தர்மங்கிறத கவனிக்க மறந்துட்டன். என்னோட வாத திறமையால என்னண்ட வர்ற உண்மையான குற்றவாளிகளை நிரபராதி நிரூபிச்சு அவளுக்கு விடுதலை வாங்கி தரது இந்த நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் நான் செய்கிற மிகப்பெரிய துரோகம் இல்லையோ? குற்றவாளிகளுக்கு குளிர் விட்டு போகவில்லையோ? அது இத்தனை நாள் இந்த திமிர் குடிச்ச மண்டையில ஏறலையே, ஆனா இப்ப ஏறிடுத்தோ. முதல் தடவையா ஹைகோர்ட்ல புத்திசாலியான வக்கீல் பேர் எடுக்கிறதுக்கு பதிலா சமுதாயத்துல நல்ல மனுஷன் பேர் எடுக்க முடிவு செஞ்சுட்டேன். ஏத்தி ஒருத்தர் கொலை பண்ண முடியாது அன்னைக்கு வாதாடுறேன், அது வாஸ்தவம் தான். ஆனா யாராவது ஒருத்தரோ அல்லது ரெண்டு பேரோ கொலை செய்யப்பட்ட பெண் மந்திரியோட கையையும் காலையும் புடிச்சுண்டா, புடிச்சு அமுக்கி படுக்க வச்சுண்டா, ஈஸியா ரோட் ரோலரை ஏத்தி கொலை பண்ணிடலாமோ இல்லையோ?
சுட்டான். இவன் எட்டிட்டான். இவங்களை வெளியே எடுத்துக்கோங்க. டேக் தம் அவே. ஒரு முன்கோபக்காரன், அவன் புடிச்சுட்டான், இவன் ஏத்திட்டான் நான் சொன்ன உடனே, ஐயையோ ஜட்ஜையா, நான் கொலை செய்யல, இந்த வக்கீல் பொய் சொல்றார் அப்படின்னு கத்தி இருக்கலாம், கதறி இருக்கலாம், நான் வேற வக்கீலை வச்சு வாதாடிக்கிறேன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு நான் ஒரு ஊனமுற்றவனுங்கிற கரிசனம் கொஞ்சம் கூட இல்லாம ஜட்ஜு முன்னால, போலீஸ்காரங்க முன்னால, பப்ளிக் முன்னால உண்மையை சொன்ன என்ன மிருகத்தனமா கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்கான். இவன் ஒரு கொலவெறி பிடிச்சவங்கிறதுக்கு இதை விட வேற என்ன உதாரணம் வேணுங்கிற. எழுசனுக்கும் அவன் நண்பன் மணிக்கும் செத்து போன மந்திரி அம்சவல்லியோட ஏற்கனவே முன்விரோதம் இருந்தது எல்லாருக்கும் தெரியும். மந்திரியை கொலை பண்ணவாளே தப்பிட்டுட்டா, அப்புறம் லோகத்துல கொலைய தேசிய மயமாக்கிட வேண்டியதுதான். ஆகவே மந்திரி அம்சவல்லியை கொலை செய்த குற்றத்துக்காக எழுசனுக்கு தூக்கு தண்டனையும், அந்த கொலைக்கு உதவி செய்ததற்காக எடிசனின் நண்பன் மணிக்கு ஆயுள் தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்குமாறு கணம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். சகல விதமான சாட்சிகள் சரியாக இருப்பதாலும் சமுதாயத்திலும் அரசாங்கத்திலும் முக்கிய பொறுப்பில் இருந்த ஒரு அமைச்சரை, அதுவும் ஒரு பெண் அமைச்சரை, அரசாங்கத்துக்கு சொந்தமான ரோட் ரோலர் என்ற வாகனத்தை பயன்படுத்தி கொலை செய்த குற்றத்துக்காக எடிசனுக்கு தூக்கு தண்டனையும், அந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருந்த மணிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். அதுவும் ஐயராத்து பொண்ணோடையே காதல், அதுவும் உசரை காப்பாத்துறதுக்காக பகவானால் படைக்கப்பட்ட இந்த சாஸ்திரியார் பொண்ணோடையே காதல். உண்ட வீட்டுக்கு ரண்டகம், அதுக்கு இந்த அபிஷ்டமும் உடந்தை. போட்டோ எடுத்தது யார் தெரியுமோ? என்ன நீ ஜூனியர், ஜூனியர் மட்டுமல்ல மாப்பிள்ளை, சரியான மாப்பிள்ளையாருக்குவே Oh.
மனுஷன் வணக்கம், நான் அமைச்சர் குப்புசாமி. சாஸ்திரிக்கு ரொம்ப வேண்டப்பட்டுவேன். ஏகப்பட்ட கலாட்டாவுக்கு நடுவில் கல்யாணம் நடந்திருக்கும் போல் இருக்கா. எனவே என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். இவன் ஒரு கொலகாரன், இவனை நான் போலீஸில் ஒப்படைக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவனா ஐயா? இதுக்கு முன்னாடி இவனை நான் பார்த்ததே இல்லைங்க. நீங்க தாராளமாக கூப்பிட்டு போங்க, தூக்கில் போடுங்க. ஏ, இனிமேலாம் திருந்துங்கடா. தூக்கில் தொங்கினதுக்கு அப்புறம் எப்படி திருந்த முடியும்? செத்து போவன இல்லை சா. பாய் வாட. என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. என்ன செய்ய முடியும்? உங்க பொண்ணு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன அஞ்சு வருஷத்துல 20ஆம் நூற்றாண்டு முடிஞ்சு 21ஆம் நூற்றாண்டு வரப்போகுது? என்ன ஜாதி மதம் சடங்கு சம்பிரதாயம் பேசிக்கிட்டு
படிக்காத பாமர மக்களை விட உங்களை மாதிரி படிச்சு பகுத்தறிவு இல்லாம இருக்கிற பாமர மக்கள்னால தான் சார் மனித சமுதாயத்துக்கு கெடுதல். சரி, ஒன்னாம் கிளாஸ்ல பள்ளிக்கூடத்துல குழந்தைகளை சேர்க்கும் போத அப்ளிகேஷன் பாரத்தில் நீ என்ன ஜாதி என்ன மதம்னு கேக்குறாங்களே, முதல்ல அதை மாத்தினாத்தான் நாடு உருப்படு. ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, ஏழை பணக்கார வித்தியாசம் ஒழியணும், ஜாதி மதங்கிற வித்தியாசம் ஒழியணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, காதல் திருமணம் தான், கலப்பு திருமணம் தான். இவர் நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு தேவையான ஆதாரங்கள் எல்லாம் எங்ககிட்ட இருக்கு சார். அந்த கொலைய செஞ்சவன் அவன்தான். அழகா அம்சமா பார்வதியினை ஆத்திர பேர் வச்சிருக்கா. அவரு வாட்டி கூப்பிடுவேன்னு கல்யாண ஆணத்துல இருந்து நானும் கேட்டுட்டே இருக்கேன், கேட்க மாட்டேங்கிற. நான் சாகிறதுக்குள்ள வேண்ட கூப்பிடுறேன். இனிமே கோர்ட்லயும் சரி வீட்லயும் சரி என்னால தலனை முந்து நடக்க முடியாது. தலனை முந்து கம்பீரமா சக்கர நாக்கையில் போக முடியாது. பார்வதி, என் பொண்ணு வேற ஜாதிக்கான கல்யாணம் பண்ணிட்டா. ரெண்டு கொலைகள் ஒரு தற்கொலை அன்னைக்கு ஜூனியரான்னு சொன்னேன். ஆனா கொலை செய்யற தைரியம் கில்லடி பார்வதி. ஏன்னா அவன் ரெண்டு பேரும் வாழ தகுதியானவா, நான் வாழ தகுதி இல்லாத. நான் ரொம்ப கேவலமான வண்டி பார்வதி, என்ன வண்டி சொல்லி பார்வதி. என்ன